செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டத்திற்குட்பட்டது அச்சிறுபாக்கம் பேரூராட்சி. இங்கு அமைந்துள்ள G7 காவல் நிலைய ஆய்வாளர் சரவணன் சாலை பாதுகாப்பு மற்றும் குற்றச்சம்பவங்கள் தடுப்பு போன்றவைகளுக்கு கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் என்பதும், இந்த நச்செயல்களுக்காக அப்போதைய காஞ்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் விருதும் பெற்றுள்ளார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த முயற்சிகளின் அடுத்த கட்ட நகர்வாக இன்று காவல் ஆய்வாளர் சரவணன் அவர்கள் LED திரையுடன் கூடிய விழிப்புணர்வு வாகனத்தை கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த வாகனமானது அச்சிறுபாக்கம், மேல்மருவத்தூர், சித்தாமூர் மற்றும் அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் சென்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபடும் எனவும், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடத்தில் சாலை பாதுகாப்பு, காவலன் செயலி, காவல்துறை, பொதுமக்களிடையே இருக்க வேண்டிய ஒத்துழைப்பு, CCTV கேமரா பொருத்துவதன் முக்கியத்துவம் என பல்வேறு விழிப்புணர்வுகளை இந்த வாகனத்துடன் செல்லும் காவலர்கள் பொதுமக்களிடையே ஏற்படுத்தினர். இந்த துவக்க விழாவில் ஆதிபராசக்தி மருத்துவ குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி TN சேகர், அரிமா சங்க நிர்வாகிகள் கண்ணன், முருகன், முன்னாள் அரசியல் பிரமுகர்கள், வணிகர் சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று காவல்துறைக்கு தங்கள் பங்களிப்பை வெளிப்படுத்தினர். இந்த LED திரை கொண்ட விழிப்புணர்வு வாகனமானது அச்சிறுபாக்கம் மட்டுமின்றி செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகள், பேரூராட்சிகள், கிராம ஊராட்சிகள் என அனைத்து பகுதிகளுக்கும் செல்லும் என காவல் ஆய்வாளர் சரவணன் தெரிவித்தார். இந்த வாகனத்தில் திரையிடப்படும் படக்காட்சிகளில் சாலை பாதுகாப்பு, காவலன் செயலியின் பயன்கள், CCTV கேமரா பொருத்துதலின் அவசியம் என பல்வேறு அறிவுரைகளை செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் TN கண்ணன், அச்சிறுபாக்கம் காவல் ஆய்வாளர் சரவணன் ஆகியோரின் சிறப்பு விழிப்புணர்வு உரையாடல்களுடன் பல்வேறு திரைப்பட நடிகர்களின் விழிப்புணர்வு வீடியோ காட்சிகளும் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணி பேசுவாங்க, அந்த அடிப்படையில் போட்டா நம்மளுக்கு பாதுகாப்பு, நம்மளுடைய குடும்ப பாதுகாப்பு, அதை நினைக்கிறது கிடையாது. தயவு செய்து நண்பர்கள் ஹெல்மெட் போட்டு போனா ரொம்ப சேஃப். ஒரு சில நண்பர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஹெல்மெட் போட்டுட்டு நடுரோட்டிலேயே போறாங்க. ஹெல்மெட் போட்டா நம்மளுக்கு எதுவுமே நடக்காது, எதுவுமே ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. ஹெல்மெட் போட்டா எதுவும் பொதுநலன் கருதி வெளியிடுவோம் சக்தி கேட்டரிங் சர்வீஸ். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாநில தலைமை காவல் கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். அந்த அறிவிப்பிற்கு நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல் வடிவம் கொடுத்துள்ளார். தமிழகம் முழுக்க உள்ள காவல் கட்டுப்பாட்டு அறைகளை ஒருங்கிணைக்கும் விதமாக சென்னை பாத்தியன் சாலையில் மாநில தலைமை காவல் கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ள பயிற்சி பெற்ற ஊழியர்களை கொண்ட அனைத்து ஏற்பாளர்கள் குழு 24 மணி நேரமும் பணியில் இருந்து பதிவு செய்யும் புகார்களை சரிபார்த்து சம்பந்தப்பட்ட காவல் கட்டுப்பாட்டு அறைகள், காவல் நிலையங்கள், ரோந்து காவலர்களுக்கு உடனடியாக தகவல் கொடுப்பது இவர்களின் மிக முக்கிய பணியாகும். அதிநவீன தொழில்நுட்பத்தில் இயங்கும் இந்த தலைமை கட்டுப்பாட்டு அறை குடிமக்களை எப்பொழுதும் பாதுகாப்பாய் உணர செய்யும் விதமாக அவசரகால சேவையை ஒருங்கிணைத்து மாநில தலைமை காவல் கட்டுப்பாட்டு அறை மூலமாக தமிழ்நாடு காவல்துறை அளித்து வருகிறது. இச்சேவையின் விரிவாக்கமான காவலன் ஆப் என்ற செயலி மூலம் பெண்கள் குழந்தைகள் தாங்கள் பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதாய் உணர்ந்தால் காவலன் ஆப்பை தயக்கமின்றி பயன்படுத்தலாம். அவர்களுக்கு உதவ அவர்கள் எங்கு இருப்பினும் காவல்துறை அதிநிறைவாக அவர்களை சென்றடையும். மேலும் இயற்கை பேரிடர் போன்ற ஆபத்து காலங்களிலும் இச்சேவை மூலமாக பொதுமக்கள் காவல்துறையை எளிதாக தொடர்பு கொள்ளலாம். பெயர், இடம் போன்ற விவரங்கள் இல்லா புகார்கள் மீதும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும். இது போன்ற சேவைகள் மூலம் மட்டுமின்றி டயல் 100 மொபைல் ஆப் தமிழ்நாடு காவல்துறையின் சமூக வலைதள பக்கங்களான பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், SMS, அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாகவும் தமிழ்நாடு இறுதியாக விவசாயிகளின் நம்பிக்கை. பொழுது விடியிருக்கு முன்னாடியே நாங்கள் டைகர் வில்ல மூவர்ண பொடியை நாட்டிட்டோம். உங்கள்
பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.